ஸ்டாலின் முதல்வர் ஆவதற்கு பன்னீர்செல்வத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி உள்ளார் என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக அழிந்துவிட்டதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறிய கருத்து தவறு என்றும், அதிமுக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஸ்டாலின் முதல்வர் ஆவதற்காக பன்னீர்செல்வத்தை பகடைக்காயாக பயன்படுத்தினார் என்று அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட கட்சிகள் அழிந்து விட்டிருக்கிறார்கள். திராவிட கட்சியில் ஒன்றான அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கு, அழியவில்லை. நம்பர் ஒன். பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குன்னு சொல்வது அவர் ஆசை, அது அது இருக்கட்டும். இது 128 எம்எல்ஏ, 25 எம்பிக்கள், கட்சி முழுவதும் இருக்கிற நாங்க இதுல அந்த கட்சி வளர்ச்சி சொல்வதில் எங்களுக்கு உரிமை இருக்கு. அம்மா அவருடைய சமூக நீதி திட்டம், பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு சம உரிமை, விதவை மறுமணம், அவர்களுக்கு எல்லா சம உரிமை, பெரியார் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றிருக்கிற ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம். எனவே திராவிட பாரம்பரிய கட்சி எங்க அண்ணா திமுக கழகம் தான். அவர் தவறுதலாக ஒன்றாக சரித்திரத்தை மறைத்து பேசுகிறார்.